ஹாய் யூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மூணு லேட்டஸ்ட் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். நியூஸ் நம்பர் ஒன், சைனால ஒரு இந்தியனுக்கு செலை வச்சிருக்காங்க, அந்த சிலை திறப்புவிய அடுத்த மாசம் நடக்க போகுது. நியூஸ் நம்பர் டூ, சிங்கப்பூர் நாட்டை அச்சுறுத்தி இருக்கிற ஒரு கொடூர காய்ச்சல். நியூஸ் நம்பர் த்ரீ, ஸ்காட்லாந்து நாட்டில் அதிக விலைக்கு விற்பனைப்பட்ட செம்மறி ஆடு. இந்த நியூஸ் பத்தி விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. சைனால ஒரு இந்தியனுக்கு சிலை கட்டி முடிச்சிருக்காங்க, அந்த சிலைக்கான திறப்பு விழா அடுத்த மாசம் நடைபெற போவதா தகவல்கள் வந்திருக்கு. அந்த இந்தியனுடைய பெயர் துவாரகநாத் கோட்னி. இவர் ஒரு மருத்துவர், மகாராஷ்டிரா மாநிலத்துடைய சோலாப்பூர், இவருடைய சொந்த ஊர். இவருக்கு ஏன் சைனால செலவு வச்சிருக்காங்கன்ற கதையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த காலம் 1938. அப்ப இருந்த காங்கிரஸ் பார்ட்டியோட நிர்வாகத்துடைய மூலமா அஞ்சு பேர் கொண்ட மருத்துவ குழுவை சைனாவுக்கு அனுப்பினாங்க. சைனால துவாரகநாத் கூட்டணி செய்த சேவைகள் அந்த நாட்டு மக்களுக்கிடையே பெரிய பாராட்டை வாங்கி தந்துச்சு. அப்புறம் ஒரு சீன பெண்மணியை திருமணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. 1942 சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில தன்னை ஒரு நபரை இணைச்சுக்கிட்டாரு. அதே வருஷத்துல தன்னுடைய 32 வயசுல மரணம் அடைஞ்சிட்டார். சைனாவுடைய கடினமான காலத்துல பெரிய சேவையை செஞ்சு அந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக பங்களிப்பு கொடுத்த துவாரகநாத் கூட்னிஸுக்கு செலவு வச்சு அந்த நாட்டு அரசு அவரை பெருமைப்படுத்த போறாங்களாம். இதோட நிறுத்தேகமா சைனா நாட்டுடைய மருத்துவ கல்லூரிகள்ல கூட இவருக்கு சிலையை நிறுவ போறதா அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. நியூஸ் நம்பர் டூ, கொரோனா வைரஸ் தாக்குதலால உலகமே தவிச்சிட்டு இருக்கிற இந்த நிலைமையில சிங்கப்பூர் நாட்டுக்கு இன்னொரு பிரச்சனை உருவாகி இருக்கு. அது என்னன்னா 26,000 பேருக்கு மேல டெங்கு காய்ச்சல் வந்திருக்காங்க. கொரோனா ஊரடங்கல பல பில்டிங் ஆள் நடமாட்டமே இல்லாம மூடி வச்சிருந்ததை கொசுக்கள் அதுங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இனப்பெருக்கம் செஞ்சதாலே டெங்கு காய்ச்சல் பரவலுக்கு காரணம்னு மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. டெங்கு கொசுக்களுடைய இனப்பெருக்கத்தை தடுத்து நிறுத்த செயற்கை முறையில பாக்டீரியாவை சுமந்துட்டு போகிற கொசுக்களை உருவாக்கி டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவுற இடத்துக்கு அனுப்பி நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க சிங்கப்பூர் மருத்துவ விஞ்ஞானிகள். டெங்கு கொசுக்கள் கிட்ட இருந்து நம்மள பாதுகாக்க சில வழிகள் இருக்கு, அதை சொல்றேன், கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க வியூவர்ஸ். நம்ம வீட்லயும் நம்ம சுத்தி இருக்கிற இடத்துலயும் அடிக்கடி கொசு மருந்து அடிச்சுட்டே இருக்கணும். லாங் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் ஃபேன்ஸ் போட பழகிக்கணும், இதுவே நமக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். கொசுக்கள் முகத்துல கடிக்கவும் வாய்ப்பு இருக்கு, அதனால தலைப்பகுதியை கூட முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியே ஆகணும். குப்பு தொட்டி பக்கமும் முட்டு சந்திலையும் போயிடாதீங்க, அங்கதான் கொசுக்கள் பட்டா போட்டு பரவிட்டு இருக்கும். கடைசியா செம்மறி ஆடுகள் பத்தின செய்திகளை பார்க்கலாம் வாங்க. டெக்ஸல் வகையை சேர்ந்த அரிய வகை செம்மறி ஆடு அதிக விலை கொடுத்து ஸ்காட்லாண்ட்ல வாங்கியிருக்காங்க. விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சுமார் 368,000 பவுண்டுகள். இந்திய ரூபாயில சொல்லணும்னா 3 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குமா இந்த செம்மறி ஆடு. பிறந்த 6 மாசமே ஆன இந்த செம்மறி ஆடு இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. 3 விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து இந்த செம்மறி ஆடை வாங்கியிருக்காங்க. இந்த அரிய வகை செம்மறி ஆடுகளை வளர்த்து இனப்பெருக்கம் பண்ணி முதலீடு பண்ண பணத்தை திரும்ப பெறப்பட நம்பிக்கையில் இருக்கிறதா 3 விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. இந்த டெக்ஸல் செம்மறி ஆடுகள் ஏன் இவ்வளவு விலை உயர்ந்ததுன்னா இதனுடைய உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட நூல் மூலமா அற்புதமான ஆடைகளை உருவாக்க முடியுமா. இதனுடைய இறைச்சியும் அவ்வளவு தரம் உயர்ந்ததுதான். விலைக்கு ஏத்த மாதிரி அட்டகாசமான பயனுள்ளவை இந்த டெக்ஸல் செம்மறி ஆடுகள். முதன் முதலா நெதர்லாந்து நாட்டில் இருக்கிற ஒரு தீவுல இந்த வகை செம்மறி ஆடுகளை கண்டுபிடிச்சாங்க. இதே வகையான செம்மறி ஆடை 2009 2 கோடி ரூபாய்க்கும் மேல விலை கொடுத்து ஏலத்துல ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இன்னைக்கு நீங்க கேட்ட இதே மாதிரி சுவாரஸ்யமான செய்திகளோடு நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். எப்பவும் போல தொடர்ந்து இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.